அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டாவது பாடத்தில் முதல் எடுத்துக்காட்டு, அதாவது எடுத்துக்காட்டு 8.1 அல்லது எக்ஸாம்பிள் 8.1 இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னது, அதாவது இப்போ கொரோனா சுச்சுவேஷன் வந்து கூடிக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டு அப்படியே மாறி மாதிரி இருக்குது. ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஓப்பன் பண்ணாட்டாலும் சரி, ஆன்லைனில் படிக்கிறனால கொஞ்சம் கவனமாக கவனிங்க, நல்லா படிங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 8.1 அதாவது எடுத்துக்காட்டு 8.1 என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி புக்கில் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 8.1 பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1+x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து -1 விட பெருசாகவோ அல்லது ஈக்குவலாகவோ இருக்கலாம் என்ற சார்பிற்கு நேரிய தோராய மதிப்பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 3 இல் காண்க. இதனை பயன்படுத்தி எஃப் ஆஃப் 3.2 அதாவது 3.2 மதிப்பை காண்க. இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின்னால் நான் ரொம்ப ரொம்ப மெதுவாக சொல்கிறேன். இந்த ஒரு மெத்தடை வச்சு தான் நீங்கள் மொத்தம் ஒரு 15 கணக்கிட்ட போடுற மாதிரி வரும் இந்த பாடத்தில். அதாவது இந்த பாடத்தில் பாதி இதே இந்த ஃபார்முலாலாம் சொல்லலாம். ஸோ ரொம்ப கவனமாக கவனிங்க, நானும் மெதுவாக சொல்லித்தரேன். வாங்க ஆன்சர் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் நான் எழுதிட்டேன். கொஸ்டினை இந்த கொஸ்டின் தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேரியல் தோராய மதிப்பு அப்படின்னு உங்கள் புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரியல் தோராய மதிப்பு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தடுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு நான் ஒருக்கா ஒரு ஃபார்முலா அதாவது இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க ஒரு ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பேன், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டெல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த மைனஸில் இருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கிட்டு போனால் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிரும். ஆல்ரெடி இங்கிட்ட என்ன இருக்குது, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டெல் எக்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போது நம்ம எப்படி எழுத போகிறோன்னா இந்த மெத்தடில் தான் எழுத போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் அப்படின்றத நம்ம எல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுக்கலாம். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டெல் எக்ஸ் இப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு சைடு இருக்கட்டும். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நல்லா ஞாபகம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இந்த கொஸ்டின் தான், பட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னன்னே நம்மளுக்கு தெரியலை. ஸோ ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம வகைப்படுத்தணும். வகைப்படுத்துகிறது தான் டேஷ், அதாவது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போடலாம், அல்லது d/dx ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படினாலும் போடலாம். இந்த டேஸ் அப்படின்னா வகைப்படுத்துதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வகைப்படுத்துதலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் பவர் என் அதை நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா என்ன வரும், இந்த அடுக்கில் உள்ள நம்பரை முன்னாடி கொண்டு வந்துட்டு அப்படியே அடுக்கிலேருந்து 1 கழிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப மேஜரான ஃபார்முலா. இதை தான் நம்ம இந்த கொஸ்டின்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ பாருங்களேன். இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா 1+x மொத்தமாக அடுக்கில் 1/2 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ரூட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்க போகிறோம், அதாவது இதுலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா அடுக்கில் இருக்க நம்பரை முன்னாடி கொண்டு வரணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1+x ரூட்டில் ரூட்டில் இருக்குது, அதுக்கு பதிலாக நம்ம அடுக்கில் 1/2 போட்டுருவோம். ஸோ அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அடுக்கில் உள்ள நம்பரை முன்னாடி கொண்டு வரும், அப்போது 1/2 போட்டாச்சு. அடுத்து 1+x அடுக்கில் வந்து 1 கழிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுக்கிலேருந்து 1 கழிக்கிறோம், அப்போது இந்த 1/2 அப்படியே இருக்குது. 1+x அடுக்கில் பார்த்தீங்கன்னா -1 இருக்குது, இங்கே -2 இருக்குது. ஸோ மீச்சியமாக எடுக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயும் 2 பெருக்கிறோம், மேலேயும் 2 பெருக்கிறோம். அப்போ என்ன வருது, 1-2/2 அப்படின்னு 2 பொதுவாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன வரும், இந்த 1/2 அப்படியே இருக்குது. இங்கே 1+x அடுக்கில் பாருங்களேன், 2 1 கழிச்சா -1/2 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இதை நம்ம இன்னும் நல்லா எழுதணும் அப்படின்னா அடுக்கில் மைனஸ் இருந்தால் அதை நம்ம தலைகீழியாக மாற்றிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த 1/2 நான் அப்படியே எழுதிட்டேன், 1/1+x அடுக்கில் 1/2 அப்படின்னு போட்டேன். இந்த மைனஸ் எடுக்கிறதுக்காக நான் பையில் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதலான்னா 1/2 1/√(1+x) அப்படின்னு போடலாம். ஏன்னா இந்த 1/2 நான் ரூட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ இது தான் f′(x). இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் வரும். என்ன அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு சில நேரம் டவுட்டே இருக்காது, ஏன்னா நம்ம எப்பயுமே கூட செய்கிறோம் அப்படின்னு. பட் இங்கே 1+x அப்படின்னு இருக்கிறனால மொதல் நம்ம இந்த ஃபார்முலா படி இந்த 1+x போட்டிருக்கோம். ஆனால் இங்கே எக்ஸ்ன்னு உள்ள ஒன்று இருக்குல்ல, அப்போ அதுக்கு தனியாக வகைப்படுத்தணும். அதை பற்றி நான் அடுத்து வேறு ஒரு ஈஸியான கணக்கு வரும்போதில் போடுறேன். ஏன்னா இந்த கணக்குள்ளே சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குழம்பிடும். ஸோ அதனால் இந்த கணக்கு எப்படி வருது அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ f′(x) கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ f′(x) நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா x0=3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது எக்ஸுக்கு பதிலாக நான் 3 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா f′(3) 1/2 அடுத்து பாருங்களேன் √(1+x)க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1/2 அப்படியே இருக்குது. ரூட்டுக்குள்ளே பாருங்கள் 1 3 கூட்டினா 4. அப்போது 4 நம்ம எப்படி எழுதுவோம், 2² அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டு அடியாயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, இந்த ஸ்கொயர் ரூட் அடியே ஒரு 2 வருது. அப்போது மொத்தம் என்ன 1/4 அப்படின்னு கிடைக்கு. இதுதான் f′(3) அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது f′(3)யோட வேலையை கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், f(x)ோட வேலையை புக்கில் கொடுத்துருந்தாங்க, √(1+x) அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போது எக்ஸுக்கு பதிலாக 3 போட போகிறேன். ஸோ அப்போது f(3)யோட வேல்யூ √(1+3). அப்போது ரூட்டுக்குள்ளே 1 3 கூட்டினா 4. ஸோ √(4), 4ன்றது 2². ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் அடியாயிருது. ஸோ f(3)யோட வேல்யூ நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ இப்போது f′(3)யோட வேல்யூ 1/4, f(3)யோட வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அதாவது l(x) அப்படின்னு போடலாம், அல்லது f(x+Δx) அப்படின்னு போடலாம். இதோட வேல்யூ என்னது, f(x+f′(x)Δx). ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸுக்கு பதிலாக 3ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா f(3+Δx)=f(3+f′(3). இந்த டெல்எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது என்ன அப்படின்னா, டெல்எக்ஸுக்கு பதிலாக நம்ம x−x0 அப்படின்னு போட போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டெல்எக்ஸ் அப்படின்றது x−x0, அதை வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் x0வோட வேல்யூ தான் 3 அப்படின்னு. ஸோ அப்போது இங்கே 3 தான் போடணும். ஸோ அப்போது x0க்கு பதிலாக நான் 3 போட்டேன். ஸோ இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம அப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன், f(3.2), அதாவது f(3.2)= என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 3 தெரியும். அப்போது 3.2லேருந்து 3 கழிக்கிறோம், என்ன வரும், 0.2 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா டெல்எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டெல்எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 0.2, அதாவது இதுதான் 3+0.2 அப்படின்னு போடுறோம். இப்போ f(x)ோட வேல்யூ என்னது, நம்ம கண்டுபிடிச்சது படி 2, ப்ளஸ் f′(x)ோட வேல்யூ என்னது கண்டுபிடிச்சோம், 1/4. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலானா 3.2−3 போடலாம், அல்லது டைரெக்டாக டெல்எக்ஸுக்கு பதிலாக நான் 0.2 கண்டுபிடிச்சேன். ஸோ நான் அதையே இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதுவரைக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி கொடுக்கலாமா, 1 2, இங்கே ஆல்ரெடி 0 இருக்குது, புள்ளி இருக்குது, அதுக்கடுத்தா 2 இருக்குது. ஸோ 0.1 அப்படின்னு போட போகிறேன். ஸோ இப்போது என்ன இருக்குது, 2+0.1/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அது
அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மீச்சிமா எடுக்கணும். மீச்சிமா எடுத்தேன் அப்படின்னா இங்கே கீழேயும் ரெண்டு அளப்பு இருக்கிறேன், மேலேயும் ரெண்டு அளப்பு இருக்கிறேன். அப்போது ரெண்டு ரெண்டா 4/2 கிடைக்கும், ப்ளஸ் 0.1/2 அப்படின் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டை பொதுவாக எடுத்தேன்னா 4+0.1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சோம் அப்படின்னா 4.1/2 அப்படின்னு கிடைக்கும். இதை நான் அடி கொடுத்தேன் அப்படின்னா 1/2 அப்படின்னு வைப்பேன். இங்கே பாருங்கள் 2/2 புள்ளிக்கு புள்ளி வச்சிட்டேன். இங்கே 1 இருக்குது, 1 ரெண்டால் அடி ஆகுது. ஸோ நான் இங்கே ஒரு 0 போட்டுக்கிறேன். இங்கே பக்கத்தில் 0 போட்டால் 10 ஆகும், 10 2 10. ஸோ 2.05 இதுதான் ஆன்சர். ஸோ இந்த 2.05 பதிலாக உங்கள் புக்கில் 2.050 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான், ஒரு 0 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டாலும் ஒன்று தான். ஸோ அப்போது இதுதான் நம்மளுக்குரிய ஆன்சர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.